ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹாப்பியான விஷயந்தான். நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேளுங்களே, எங்கள் ஊரில் 10 வருஷத்துக்கு அப்புறம் கோயிலெல்லாம் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்டல பூஜை வைப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து ஒரு முழு மண்டலம் வச்சுருந்தாங்க. ஒரு முழு மண்டலம் அப்படின்னா 48 நாள் வந்து மண்டல பூஜை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து சிறப்பாக அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து எப்போ கொடுக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா ஆடி மாதம் வந்து முதல் வெள்ளி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு 8 வீட்டுக்காரங்க சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து மண்டல பூஜை முன்னாடி நாளே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு பூ முக்கியம். ஏன்னா சாமிக்கு வந்து மாலை கட்டணும்ல, அதனால அது முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலத்தில் வந்து பூ வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து பஸ்ஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு யாருமே வீட்டுக்கு போகல, எல்லாருமே கோயிலே இருந்துக்கிட்டோம். கோயிலேயே உட்காந்து டைம் பாருங்களே 1:18 ஆச்சு. அவ்வளோ நேரம் உட்காந்து எங்களால் முடிஞ்ச அளவு மாலை கட்டிட்டு இருந்தோம். தோரணை கட்டுறதுக்காக இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூக்கமெல்லாம் வரக்கூடாதுல்ல, அதனால டீ எல்லாம் வச்சுட்டு வந்து டீ குடிச்சிட்டு கூட்டமாக உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் சிறப்பாக கட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மாலை கட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கணும், அப்போ தான் காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாங்காய் இலையும் வேப்பலையும் வச்சு தோரணை கட்டணும். அதுக்காக போய் மாங்காய் இலையும் வேப்பலையும் பறிச்சுட்டு வர சொல்லி என் தம்பி அனுப்பியிருந்தோம். அவன் போய் பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மீதி வந்து நேற்று பூ கட்டணும்ல, அதில் வந்து ரோஸ் இருந்துச்சா, அதையும் மாங்காய் இலையை வச்சு இந்த மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தனியாக வேப்பலை தோரணும் மாங்காய் இலை தோரணும்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு வந்தோம். கோலம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் கிளம்பி திருச்செங்கோடு போயிட்டோம். திருச்செங்கோடு எதுக்கு போனோம் அப்படின்னா சாமி செலவு பண்ணுறதுக்காக போயிருந்தோம். சாமிக்கு என்னென்ன புடவை வேணுமோ அந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி செலவு பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு பாக்குத்தட்டு டம்ளாரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். மாரியம்மன் சாமிக்கு எடுத்த சாரீ இதுதான், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தோரணமெல்லாம் போடுறதுக்காக நாங்கள் பிளாஸ்டிக் பூ வச்சு போடுவாங்களே அதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்க வந்து ஈவினிங் வந்திருந்தாங்க. அவங்க வந்தோடனே தோரணமெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. தோரணமும் நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கே 5 மணி பக்கமாக ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கோயில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். வந்து கோயிலில் குத்துவிளக்கு பூஜை வச்சுருந்தாங்க, அதனால் குத்துவிளக்கு மட்டும் கொண்டு போனால் போதும்னு சொன்னாங்க. நானும் குத்துவிளக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போனோடனே எல்லா பொருளும் கொடுத்தாங்க. அதை வச்சு குத்துவிளக்கு பூஜை வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம். முடித்தோடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி சூப்பராக திருப்தியாக கும்பிட்டுட்டோம். சாமிக்கு வந்து இன்றைக்கி மாங்கல்ய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ட்ரம்ஸ் அடித்தாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் பாயாசம், லட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.